இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் யாரை பற்றினது அப்படின்னா ஆக்ட்ரஸ் சம்யுக்தா அவர்களை பற்றினே தான். பிக்பாஸ் சீசன் 4 மூலயமா மக்கள் மத்தியில் அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் சம்யுக்தா. அந்த ஒரு பிக்பாஸ் ஷோவில் மிகப்பெரிய லெவலில் அவங்க கான்ட்ரிபியூட் கொடுக்கலை அப்படின்னாலும் அந்த சீசனுக்கு அப்புறம் அவங்க ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆக்டர் விஜய் அவர்களோட நடிப்பில் வெளியாகியிருந்த வாரிசு படத்தில் ரொம்பவே ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் நிறைய படங்களில் சைட் ஆக்டராக ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க, மெயின் வில்லன் கேரக்டராக ஒர்க் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க, அண்ட் ஏகப்பட்ட வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி அவங்க சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு எங்கள் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட ரொம்பவே நல்லபடியாக தான் திருமணம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. எங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு டைமில் அவர் துபாயில் வேலை செஞ்சுட்டு இருந்தார், அதனால் நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஒன்றா இல்லை. அப்போ அவர் துபாயில் இருக்கும் போது அங்கே ஒரு பெண்ணோட தொடர்பில் இருந்திருக்காரு. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 4 வருஷமாக என்னோட கணவர் அந்த பொண்ணோட தொடர்பில் இருந்திருக்காரு. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே லேட்டாக தான் தெரிய வந்துச்சு. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ள டெய்லியும் சண்டை போய்கிட்டு இருந்துச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஒரு கட்டத்தில் அவர் நான் வேணாம் அப்படின்னு துபாய்க்கே போயிட்டாரு, அந்த பொண்ணோட இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்பவே மனசை தேத்திக்கிட்டு என்னோட குழந்தைக்காக என்னோட லைஃப்பை நான் வாழ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என் குழந்தைக்காக மட்டுமே தான் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் அவன் அடிக்கடி கேட்பான் அப்பா எங்க அப்படின்னு. அந்த ஒரு டைமில் நான் ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிருவேன். அவங்ககிட்ட அப்பாவுக்கு ஃப்ளைட் கிடைக்கல, இந்த முறை லீவ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் சமாளித்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக குழந்தையை வளர்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போயுமே என் பையனுக்காக அந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்பவே நேர்த்தியாக பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய ரசிகர்கள் அவங்களுக்கு ஆதரவு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் மாலா பார்வதி அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் நயன்தாரா அவர்களை பற்றி ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் கேரளாவில் என்னோட சொந்த ஊரில் தான் ஒரு லோக்கல் சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்னோட ஜேர்னியை. அண்ட் அந்த ஒரு சேனலுக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க, அந்த பொண்ணோட பேர் டயானா. அந்த பொண்ணு கூடயே அவங்க அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு எனக்கு முதன் முதல்ல அறிமுகமாகியிருந்தா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்கிட்ட ரெண்டு டைரக்டர்ஸ் பேர் சொல்லி இந்த ரெண்டு டைரக்டர்ஸுமே என் பொண்ணை நடிக்க கூப்பிட்றாங்க, யாரோட படத்தில் டெபியூட் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் அப்போ என்னோட சஜஷனை நான் சொன்னேன், அதை ஏற்றுக்கிட்டு அவங்க படத்தில் தான் நடித்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய ஹிட். அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறந்தாங்க. அவங்க தான் நயன்தாரா, அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் பல வருடம் கழித்து இப்போ ரீசெண்டாக அன்னபூர்ணியில் அவங்கள மீட் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்போ அன்னைக்கு என்கிட்ட எப்படி பேசினாங்களோ அதே அடக்கத்தோட அதே பண்போடு தான் பேசினாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் அப்போ தான் புரிஞ்சிச்சு அவங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது. அண்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு பொண்ணு அவங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.